ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாதர்ஸ்டிக்காக ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரீட்டிங் கார்டுக்கு நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ரெண்டு A4 சைஸ் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா பிளாக் சார்ட் பேப்பர் வந்து தேவைப்படும், இதேமாரி நமக்கு வந்து ஒயிட் சார்ட் பேப்பரும் வந்து தேவைப்படும். ஸோ இந்த நாலு பொருளையும் வச்சு நான் எப்படி வந்து க்ரீட்டிங் கார்டு பண்ணுறேன் அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒயிட் சார்ட் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் ஸ்கேல் எடுத்து 1 சென்டிமீட்டர் டு 25 சென்டிமீட்டர் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து லென்த்துக்கு வந்து 1 to 25 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பிரெத்துக்கு வந்து 1 சென்டிமீட்டர் to 16 சென்டிமீட்டர் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து இப்போ ஓரமாக வச்சுக்க போகிறேன். அண்ட் நம்ம ஏற்கனவே இதை கட் பண்ணிட்டு மீதி வச்சுட்டு ஒயிட் சார்ட் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இதே சைஸுக்கு நான் வந்து அதை கட் பண்ணிக்க போகிறேன் க்ரீட்டிங் கார்டுக்காக. ஸோ நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஒயிட் சார்ட் பேப்பர் நான் வந்து எடுத்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி போகிறேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்தனால அந்த ஸ்கேல் சைஸ்க்கு நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணியாச்சு. நான் இப்போ வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பிளாக் சார்ட் பேப்பர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பிளாக் சார்ட் பேப்பர் எடுத்து, ஸோ அந்த க்ரீட்டிங் கார்டுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சார்ட் பேப்பரை நான் எடுத்து அதுக்கு நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். க்ரீட்டிங் கார்டு சைஸ்க்கு மெஷர் பண்ணிட்டு நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து க்ரீட்டிங் கார்டுக்கு மேலே நம்ம அதை ஒட்டிடலாம் பிளாக் சார்ட் பேப்பரை. நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டினேன். நம்ம வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டும்போது வெறும் 3 பக்கம் மட்டும் ஒட்டணும், இன்னொரு பக்கம் வந்து ஒட்டாமல் விட்டுறணும். ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பக்கம் பட்டு ஒட்டாமல் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பக்கம் ஸ்கேல் வைத்து நம்ம நல்லா அமைக்கி விட்டுக்கணும். அப்படின்னா தான் அது சைடில் எடுத்து ஹார்ட்லி கண்ணா நல்லா ஒட்டிக்கும், இல்லாட்டி பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஒயிட் சார்ட் பேப்பர் பீஸை எடுத்து உள்ளக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கேல் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணி போகிறேன். அதாவது வந்து ட்ரையாங்கிள் மீது நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். நம்ம இப்போ வந்து ட்ரையாங்கிள் மாரி ட்ராப் பண்ணதை நான் வந்து கட் பண்ணி போகிறேன். அண்ட் உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் ஷீட் எடுத்து நான் வெளியில் வச்சுட்டு தான் கட் பண்ணுறேன். நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பர் கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதையும் கட் பண்ணிக்கிட்டேன்.
அண்ணா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் எடுத்தேன். அந்த கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் சைடில் ஃபுல்லாக அந்த ரெட் கலர் கிளிட்டர்ஸ் இருந்ததுனால நான் சென்டரில் பட்டும் அந்த பிளாக் பட்டும் கட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ரெண்டு பீஸ் பட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டேன். நான் வந்து இப்போ இதை ஒட்டுறேன். அண்ட் இதுக்கு நான் வந்து கம் போட்டு ஒட்ட தேவையில்லை, ஏன்னா பின்னாடியே வந்து ஒட்டுற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பின்னாடி ஒரு டேப் மாதிரி இருக்கும், அந்த டேப் பட்டு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அண்ட் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து பிளாக் ஃபோம் ஷீட் பட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். 6 சென்டிமீட்டருக்கு நான் வந்து எடுத்து அதை நான் வந்து ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு போனேன் டைக்காக. ஸோ நான் வந்து ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்குது டை. நான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் நான் வந்து இப்போ ஒட்டுறதுக்காக நான் வந்து இன்னொரு சின்ன பீஸ் ஃபார்ம் ஷீட்லேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பின்னாடி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். பின்னாடி வந்து இப்படி தான் ஒட்டியிருக்கேன். அண்ட் இதை நம்ம வந்து இப்போ எதில் ஒட்ட போகிறோம்னு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து ஒரு ஒயிட் சார்ட் பேப்பர் பீஸ் வந்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பீஸ் வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதில் வந்து நான் டாப்பில் தான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்து எடுத்து அதுக்கு பின்னாடி நான் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் வந்து கட் பண்ணிட்டேன். பின்னாடி இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அண்ட் நான் வந்து மறுபடியும் ஒரு சின்ன கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்து எடுத்து ஒரு சின்ன பீஸ் பட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஏ4 சைஸ் ஷீட் வந்து எடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு நான் வந்து அதில் வச்சு பார்த்தேன். ஸோ அந்த பிளாக் கலர் ஷீட் பட்டு எனக்கு கொஞ்சம் குட்டி அந்த மாதிரி இருந்தனால இன்னொரு பீஸ் பெருசாக கட் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் ரெண்டையுமே. ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த உள்ளே வச்சுருந்த அந்த பீஸ் வந்து எடுத்து அதுக்கு மேலே நான் ஒட்டுறதுக்காக ஒரு பிரிண்ட் நான் வந்து எடுத்துருந்தேன். லவ் யூ டாடி, யூஆர் மை ஹீரோ அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு பிக்சர் எடுத்து பிரிண்ட் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ அந்த பிரிண்ட்டை நான் வந்து இப்போ கட் பண்ணி அதில் வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து எழுத கூட செய்யலாம். ஸோ நான் வந்து இப்போ ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து அதை ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இந்தமாரி இருந்துச்சு, ஸோ நான் அதையும் ஒட்டிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த கார்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ஸ்டவ்வில் தான் இப்போ நம்ம வந்து உள்ளே பட்டும் ஏதாவது வரையலாம். ஸோ நான் வரையிருக்கா, நான் ஏற்கனவே ஒரு சீட்டில் வந்து வரைஞ்சி வச்சிட்டேன். ஸோ அதை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதை நான் வந்து இப்போ அதை கட் பண்ணி அப்படியே அதில் வந்து ஒட்டிடலான் இருக்கேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி பென்சில்னால் நல்லா திக்காக இன்னொரு வாட்டி ட்ரா பண்ணிட்டு நான் ஒட்டுறேன். ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக இருக்குது அப்படின்றக்கா ஒரு கலர் ஷீட்லாம் நான் வந்து கொஞ்சம் குவாட்ஸ் எழுதி ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி. இந்த க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.